ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன். விடுதலை பயணம் 9:16. எனினும் என் வல்லமையை காட்டவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்க செய்தேன். என் அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன். உங்களை வாழ்விக்கவும் உங்களுக்கு நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தவும் நாம் உங்களோடு குடிகொண்டுள்ளோம். இந்த ஆண்டினுடைய முதல் நாளாகிய இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்பதை இவ்வுலக மக்கள் அறிந்து கொள்ளும் விதத்தில் நான் உங்களோடு இருக்கிறேன். இதோ நீங்கள் நம்முடைய பெயரை அறிக்கையிடுவதின் வழியாக நீங்கள் வல்லமை பெற்றவர்களாய் வாழ்வீர்கள். இதோ நம்முடைய பெயரை நீங்கள் உச்சரித்து நம்முடைய வார்த்தையை கை கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வல்லமை என்பதை உணர்ந்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். நம்முடைய வாக்குறுதிகளை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நாம் உங்கள் மத்தியிலே வல்லமையை பொழிந்தருள்வோம். திருப்பாடலிலே 89:21 நாம் கூறியிருக்கிற வாக்குறுதிகளின்படி நாம் உங்களுக்கு ஆசி வழங்குவோம். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்று கூறியிருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எதை நினைத்தும் கலங்க வேண்டாம், எந்த சூழ்நிலையிலும் மனம் குழம்பி நிற்க வேண்டாம். அஞ்சாதிருங்கள், ஏனெனில் என் வல்லமையை காட்டவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்கச் செய்தேன். நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய மக்கள் என்பதை உணர்ந்து வாழ்கின்ற உங்களால்தான் இவ்வுலகுக்கு விடுதலை. இந்த உலக மக்கள் உங்கள் வழியாகவே நம்மை கண்டுகொள்ள நாம் சித்தம் வைத்திருக்கிறோம். இதோ இந்த நாளிலே நம்முடைய முழு ஆசீர்வாதமும் உங்கள் மீது இறங்குவதை இதோ உலகத்தின் கண்கள் காணும். இதோ பலரும் உங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் கடவுளின் மக்கள் என்று அவர்கள் நாவால் அறிக்கை செய்ய நாம் நாட்களை வைத்திருக்கிறோம். நம்முடைய சித்தம் உங்களில் நிறைவேறுமளவும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதோ இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய வருடத்தில், புதிய நாளை நீர் காண கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டுதோறும் உமது நன்மைகளால் நீர் எங்களை முடிசூட்டி கொண்டிருக்கிற ஆண்டவர், கடந்த வருடம் முழுதுமாய் எங்களை கண்ணை இமை காப்பது போல எங்களை காத்து நீர் எங்களை வழிநடத்தினீங்கப்பா. இந்த புதிய வருடத்தை நீர் காண கொடுத்திருக்கிற ஆண்டவர், இந்த வருடம் முழுவதுமாய் உடைய வல்லமையுள்ள கரம், உடைய பரிசுத்தம் உள்ள கரம், உடைய ஆணிப்பாய்ந்த கரம் எங்களோட கூட இருந்து எங்களை கரம்பிடுத்து வழிநடத்தும்படியாய் உடைய பாதப்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீ நல்லவராய் இருக்கிறீர், வல்லவராய் இருக்கிறீர், நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர், நீர் காண்பவராய், காப்பவராய், கிருபை மிகுந்தவராய், தயவுள்ளவராய், அப்பா பொறுமையுள்ளவராய், தாழ்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. யெகோவா ஈரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளீங்கப்பா. யெகோவா ஷாலாம், சமாதானம் தருகிறவர் ஆண்டவரே. யெகோவா நிசியை என்னாலும் வெற்றி தருகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் ஐயா, என் கை எப்பொழுதும் என்னோடு இருக்கும், அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இவ்விதமாய் எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அப்பா
நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெற பொருட்டு நான் வந்துள்ளேன்னு சொன்னீங்களப்பா. இதோ உங்களுடைய வார்த்தை என்னுள்ள நிலைத்திருக்கும் போது ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிற ஆண்டவரே, நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அற்புதங்களையும் அதிசயங்களும் இந்த ஆண்டு எங்களுக்கு செய்யப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திட்டமிடுவதும் நானே, இட்டதை செய்வதும் நானே, உணர்வும் நானே, வலிமையும் எனதே என்று இருக்கப்படுறாங்கப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு அப்பா இந்த வருடம் என்னென்ன காரியங்கள்லாம் என்னென்ன காரியங்கள் நன்மையாக நீங்க செய்திருக்க போகிறீரோ எல்லா காரியங்களுக்கும் உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், எங்க குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. இந்த ஆண்டுல ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்ய இருக்கிற நன்மைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்கப்பா. இந்த வல்லமில கரத்தினால நீர் எங்களை தாங்கும்படியாய், தப்புவிக்கும்படியாய், போஷிக்கும்படியாய் கரத்தின் கீழ் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. அப்பா நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா இந்த வல்லமுள்ள கரத்தினால எங்களை நிரப்பும்படியாய், அப்பா நீர் எங்களை வழிநடத்தும்படியா இந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குற சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே தகப்பன்னே எங்களோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த அதிகாலை வேலையில ஐயா உமது அன்பினால் நிரப்பிவீராக. உமது சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, பரிவு இறக்கத்தினால, இந்த கிருபையினால நிரப்பும்படியா இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குற சுவாமி. நீரே ஆசீர்வதிங்கப்பா. நாள் முழுக்க அவர்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.